हाय फ्रेंड्स, वेलकम टू सर्विनी समयल। इनकी नम्म तिरुनल्वेलियो स्पेशल अल्वा एप्डी सेयलांगरदा पाकलां वांग। अल्वा सेयरदुक्कु ओरु कप अलवुक्कु गोधुमैय 8 मणि नेरत्तुक्कु मुन्नाडि तण्णिले ऊर वच्चि एडुत्तुक्कलां। इप्पो गोधुमै नल्ला ऊरिडुच्चु, इत ओरु मिक्सि जार्ल माति तेवैयान अलवु तण्णि सेर्त्तु इंद मादिरि अरच्चि एडुत्तुक्कणुम। இதை ஒரு வடிகட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கோதுமை பாலை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதை கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டு கோதுமை பாலை எடுக்கலாம். இப்போ கோதுமையோட சக்கை தனியாக பால் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதை மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இதை ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே விடுறலாம். ஒரு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கோதுமை பால் கீழையும் தண்ணி மேலேயும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதில் மேலே இருக்க தண்ணியை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இப்போ கோதுமை பால் நமக்கு கிடச்சிருச்சு. இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம அளந்து எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை பால் நமக்கு கிடச்சிருக்கு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு டம்ளர் கோதுமை பாலுக்கு 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். கோதுமை பாலை அப்படியே வச்சு நம்ம அல்வா செய்யவே முடியாது, சரியான பதத்துக்கும் வராது, அது அடிபிடிச்சிடவும் செய்யும். அதனால் தண்ணி சேர்த்து நம்ம அல்வா ரெடி பண்ணலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம கொதிக்க விடணும். இந்த சர்க்கரை கொதிக்கட்டும், நம்ம அல்வாவுக்கு தேவையான கலரை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சு அதோடய கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். பார்த்திங்கன்னா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம கொதிக்கிற சர்க்கரை தண்ணியோட இதை சேர்த்துக்கலாம். அல்வாவுக்கு நம்ம எந்த விதமான கலரும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி சர்க்கரை கேரமலைஸ் பண்ணி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம கோதுமை பாலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ அல்வா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சுட்டு இப்போது நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 கப் கோதுமைக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெய்யை மொத்தமாக சேர்க்கக்கூடாது, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணும். அல்வா கெட்டியாக கெட்டியாக நம்ம நெய்யை சேர்த்துக்கிட்டே வரணும். இதை நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் கீழே அடி பிடிக்காது. இப்போ அல்வா கொஞ்சம் கெட்டியாயிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அல்வாவோடு மிக்ஸ் பண்ணி விடலாம். நெய் தனியாக பிரிஞ்சு நிற்கும், அது அந்த அல்வாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அல்வா செய்கிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக செஞ்சோன்னா வீட்டிலையே டேஸ்டியான அல்வாவை செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா பபுள் பபுளாக வர ஆரம்பிச்சுட்டு நெய்யெல்லாம் வெளியே தெரிக்க ஆரம்பிக்கும். நல்லா கவனமோடு நம்ம அல்வா செய்யணும். இப்போது இதில் கொஞ்சம் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கோதுமை பால் எடுக்காமல் கோதுமை மாவு வச்சும் அல்வா செய்யலாம். கோதுமை பால் எடுத்து செய்கிறது கோதுமை மாவு வச்சு செய்கிறத விட அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அல்வாவை இந்த மாதிரி பதத்தில் நம்ம செய்கிறதால 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே நம்ம சாப்பிடலாம், கெட்டு போகாது. கடைசியாக மீதி இருக்கிற நெய்யை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இதில் முந்திரி பருப்பு சேர்க்கலை. நீங்கள் தேவைன்னா முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இதை செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரை ஆகும். இப்போ அல்வா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு.
பாத்திரத்தில் ஒட்டாமல் நெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட அல்வா ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபியை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வினி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.